கடைசி காலை எழுப்புதல் அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாம் வேதாராய்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அப்போஸ்தலர் நாலு பத்தில் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி தைரியமாக சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே பருசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் யாரெல்லாம் வியாதிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல எப்படி ஒரு சர்வாங்க சுகத்தை இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ நம்மை கொண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே சுகம் உண்டாகும் சொஸ்தம் உண்டாகும் நாமும் என்ன சொல்ல முடியும் இந்த நாளில் கற் தான் அற்புதம் செய்தார் தான் சுகமாக்கினார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் இந்த நாலாவது அதிகாரத்தில் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நேற்றைய செய்தியில் பார்த்தோம் இந்த நாளிலும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு என்று நாம் விசுவாசித்து ஒரு சுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் செபிக்க பொழுது இன்னைக்கு எத்தனையோ வியாதிப்பட்டவர்கள் விடுதலையாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ண தியானம் மாணிக்க வேண்டும் இந்த அப்போசிட் அப்போஸ்ல நடவடிக்கைகள் நாலாவது அதிகாரத்தில் சொன்னது போல் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துனால வியாதிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்மை கொண்டு நிச்சயமாகவே பெரிய விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை இந்த அப்போஸ்ல நடவடிக்கை தொடர்ந்து நாம் தியானிப்போம் வேத வசனத்தை பா பிடித்து கொள்வோம் அங்கு நடந்த அற்புதத்தை அந்த பே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் அவர் சாட்சி கூறுகிறார் வசனத்தை இயேசு சொ நாமத்தை அறிக்கைகிறார் அந்த பேதூர் எடுத்துரை நம்மை வைத்து ஆண்டவரே பேதுருக்கு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு என்னை கொண்டு அற்புதம் செய்யுங்கள் சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே